இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு குழம்பு வைக்க போகிறோம். பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பூண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் கம்மியாகும். பூண்டு வந்து வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அடிக்கடி சமையலில் வந்து பூண்டு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகலாம். இப்போ நம்ம பூண்டை உரித்து வச்சுக்கலாம். பூண்டை உரித்து வச்சாச்சு. அடுத்தது என்னென்னா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை எடுத்து நம்ம சின்ன வெங்காயத்தை வந்து உரித்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் அடுப்பு நாங்கள் வைக்கிற அந்த செங்கல் அடுப்பில் வந்து ஒரு குட்டி தேல் வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு, குட்டி பப்பா மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த குட்டி பப்பாவை தூக்கி நாங்கள் வெளியில் உட்கார வச்சிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுப்பை பற்ற வச்சு நம்ம சமைக்க ஆரம்பித்தாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, அது கூட பூண்டு, சின்ன வெங்காயம், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி. தக்காளி பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. குட்டி தக்காளி போட்டாச்சு. நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி வெங்காயம் அரைச்சி விழுது அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட மஞ்சள் பொடி, தனியா பொடி, குழம்பு பொடி, இது உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசல் அதையும் ஊற்றி நல்லா கொதி வந்தவுடனே நல்லா கொதிக்க விட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்தாச்சு, எல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஓ, அடுப்பை இறக்கியாச்சு. பாருங்கள் இறக்குனப்புறம் எப்படி போய்ச்சிட்ருக்குன்னு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் சாதத்தோடு. எங்கள் குட்டி மனுஷன் சாப்பிட்டான், நானும் சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து எங்களுக்கு காவக்காரங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எப்போவுமே நாங்கள் வந்துட்டால் எங்கள் கூடயே தான் இருப்பாங்க இவங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாக ஆகாது. எப்போ பாரு சண்டை தான் போட்டுப்பாங்க ரெண்டு பேரும். பாருங்கள் சண்டை போட்டுறது பாருங்கள்.